ஸ்ரீ ஜோதிடபீடம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பல பதிவுகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க கோவை ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜயய்யா அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்றல. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். இப்போ நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்துட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஜோதிடம் அப்படின்னு எடுத்தால் அது பெரிய விஷயம். அதுக்குள்ளே நிறைய கேள்விகள் வந்து குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கு மக்கள்கிட்ட. அந்த விதத்தில் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? இருக்குங்கம்மா. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம், மிதுன லக்ன ஜாதகம். அவருக்கு நடப்பு சுக்கரதசை. அவருக்கு நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஜோதிடம் இன்னைக்கு ஒரு விஐபியான்ட்ட பார்க்குறாருன்னா அடுத்த நூற்றட்டையும் பார்ப்பார். இது இயல்பு, மனித இயல்பு. எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லி நடக்கலைன்னு நான் என்ன ஒன்று இன்னொரு ஜோசியரை பார்ப்பேன். கண்டிப்பாக. அதனால் ஜோதிடம் வந்து என்னை பொறுத்தவரை யாரும் நிரந்தரமானவங்கள்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒரு மளிகை கடையில் ஒரு ஹோட்டலில் ஒரு ஆள் எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்றாங்களா, அது மாதிரி தான். அதே மாதிரி தான் அவங்களும் பார்ப்பாங்க. அது அவங்க மனித இயல்பு. அப்போ அவர் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கிறாரு. பார்த்து சுக்கரதசை வந்து பகுதிக்கு மேலே ஆகிப்போச்சு. சுக்கரதசை எல்லோரும் வேலை செய்யும் வேலை செய்யும் வேலை செய்யும் சொல்லியாச்சு. நான் வாங்கினோன்னு இந்த தசை வேலை செய்யாது சார் அப்படின்னு. வேலை செஞ்சுருக்காது, வேலை செய்யாது சார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. எல்லோரும் வேலை செய்யும் சொன்னாங்க, ஆனால் உண்மை அதுதான், எனக்கு வேலை செய்யலை சார். உங்களுக்கு சுக்கரதசையில் சுக்கர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி. இதுதான் ஆர்டரு. இந்த கேது போய் சுக்கரனுக்கு ஏழாம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு. கடைசி புத்திக்காரன் சுக்கரனுக்கு, கடைசி புத்திக்காரன் சுக்கரனுக்கு, கடைசி புத்திக்காரன் ஏழில் போய் உட்காந்து அந்த சுக்கரனை பார்க்குறாரு. அவர் உங்கள் லக்கணம் மிதன் லக்கணம், லக்கணத்திலேயே சுக்கரேன், லக்கணத்திலேயே சுக்கரேன், லக்கணத்திலேயே சுக்கரேன். ஏழாம் இடத்துல உட்காந்த கேது. கேது வாங்கினது உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். கரெக்டாக. கேது வாங்கினது உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ அதில் போய் உட்காந்துருச்சு. இது வேலை செய்ய விடாது சார்னு. சார் எதுக்கு ஏதாவது பரிகாரம்? ஐயா முழுசும் வேலை செய்ய வைக்க முடியாது, ஏதோ படிகளக்க வைக்கலாம். உங்களுக்கு அன்றாட வாணிபமும் வருமானமும் கொடுக்கறதுக்கு செய்யலாம். அதுக்கான பரிகாரம் சொல்கிறேன். என்ன பரிகாரம்னு கேட்குறாரு. அதாவது இந்த பொதுவாக ஒரு திசைக்கு, ஒரு திசைக்கு பன்னெண்டு குடையவனுடைய பன்னெண்டு குடையவன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது. சம சப்தமெல்லாம் நிற்கக்கூடாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்குதுன்னு வைங்க. சந்திரனுக்கு முன்னாடி என்ன தசை வரும்? சூரிய தசை வரும். ரைட்டா? சூரிய தசை, சந்திர தசை, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுக்கர தசை, சூரிய தசை, சந்திர தசை. இப்படித்தான் ஆர்டராக வரும். இப்போ ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்குதுன்னு வைங்க. சந்திரனுடைய திசையில் கடைசி புத்தி யாரோட புத்தி? சூரியனுடைய புத்தி. அந்த சூரியன் சந்திரனுக்கு ஏற்றாப்புல நிற்கக்கூடாது. நின்னாச்சுன்னா வேலை செய்யாது, 100% செய்யாது, செய்ய விடாது. ரைட்டா? சூரியன் சந்திரனை பார்த்தா மங்காத புகழ் உண்டு, ரெண்டு வெளிச்ச கிரகம்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அந்த திசையை படாப்படுத்திடும். இல்லை திரிசூனியம் பாதகாதிபதி கூட சேர்ந்தால் சுத்தம். அப்போ இவருக்கு நடக்கிறது சுக்கரதசை, மிதனத்தில் உட்காந்த சுக்கரதசை, சுக்கரதசையில் கடைசி புத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு கேது. அவர் ஏழாம் இடத்துலேயே உட்காந்துட்டார். அப்போ இந்த சுக்கரனை இந்த கேது கடைசி வரைக்கும் வேலை செய்ய விடாது. கடைசி வரைக்கும் வேலை செய்யாது, வேலை செய்ய விடாது. வடிவலையா சொல்லல, உடனே எங்கே போனாலும் விட மாட்டாள்ன்னு வரல. படத்தில் காமெடி சொல்லுவார்ல, சில்லா விட்டு சில்லா போனாலும் விட மாட்டேன்னு வரல. அது மாதிரி எங்கே போனாலும் வேலை செய்ய விடாது. அந்த கேது உட்காந்தது சூரியனுடைய நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், தனுசு வீட்டில். அப்போ கேதுங்கிறது முடி, கேதுங்கிறது முடி, கேதுங்கிறது முடி. சூரியங்கிறது நாதர், சூரியங்கிறது நாதர். அப்போ நாகை மாவட்டத்தில் திருவெண்காடு பக்கத்தில் கீழையூர் என்ற ஊரில் கடைமுடி நாதர். நீ கடைசி வரைக்கும் வேலை செய்ய மாட்டேன்ல, கடைமுடி நாதரை பார்ப்போம். பலதான் பரிகாரம். கடைமுடி நாதர், கேது முடி, கேது முடி. சுக்கரசியல் கடைசி புத்தி கேது, சுக்கரசியல் கடைசி புத்தி கேது, சுக்கரசியல் கடைசி புத்தி கேது. சூரியன் நாதர், கேது கேசம் முடி. ஸோ கடைமுடி நாதர். இதெல்லாம் எப்படி சார் எடுக்கிறீங்க நீங்கள்? இது அனுபவத்தில் எடுத்தது தானே. அனுபவம் தானே, அனுபவம் தானே ஜோதிடம். அதான் 10 வருஷம் படி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா நோட்டை பிடிக்கிட்டு ஓடிடுவீங்க. இன்னையா நீ ஜோசியம் சொன்னான்னு. எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடச்சிடாது இல்லையா? தேடல் இருக்கும்பொழுது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும். இப்படியெல்லாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். பரிகாரம் சொல்லி இதில்
ஒவ்வொரு கடைசி புத்திக்காரனும் எதிர்த்தாப்பில் நின்னால் அதுக்கு என்ன கோயில்னு தேடி வச்சுருக்கேன். நெருப்பு ராசினா என்ன, நிலராசினா என்ன, காற்று ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எந்த நட்சத்திரத்துக்கு எங்கே அனுப்பணும். இந்த இப்போ உதாரணமாக அந்த கேது போய் சூரியனுடைய சாரத்திலே உட்காந்துருச்சு, சூரியனுடைய சாரத்திலே உட்காந்துருச்சு. அது ஏன் கடை முடியினாதான்னு எடுத்தோன்னா அது கடைசிக்கான புத்தி, அது கடைசிக்கான புத்தி. இன்னொன்று தனுசு கடகோடி வீடு, தனுஷ் கோடி வீடு, தனுஷ் கோடிங்கிறது டெட் எண்டில். அப்போ இதுவும் பாருங்கள், அந்த கடற்கரை பகுதியை ஒட்டியே ஒரு பூம்புகார், அந்த பகுதியே ஒட்டியே வரும். அதுலேருந்து என்ன பீச்சுன்னு ஒரு 10 கிலோமீட்டர் கூட தேராது. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகுது சார். அது அந்த இது கூட அது கரெக்டாக அது அது போய் டெட் எண்டில் போய் நிற்கிது. அந்த போய் முக்கு திரும்புகிற வீடு அது தனுசு. ஆக்சுவலாக திருப்பு முனைக்கான வீடு துலாம் தான். திருப்பு முனை லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும்னா துலாம் தான். நீங்கள் தராசு இப்படி தூக்கி பிடிங்கன்னு ஆடிட்டு கிடக்கும் ரைட்டா. அது திருப்பு டேர்னிங் பாயிண்ட் ஆகுதா, திருப்பு தான். அதனால் திருப்பு முனை நாங்கள் 4 முனையும் கார்னர் வீடுன்னு எடுப்போம். 4 முனையும் கார்னர் எடுப்போம். அப்போ இது இந்த சப்ஜெக்ட் சிலபஸ் இருக்குது. ஏதோ ஒரு குருநாதர் கண்டுபிடிச்ச கலை, ஆனால் அதுக்கு பரிகாரம் தேடணும்ல. ஆண்டவன் அந்த அறிவை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றியை சொல்கிறேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கு. அது வந்து ஜாதகத்தை பொறுத்து வேறுபடும். நீங்கள் பரிகாரம். ஆமாம், கடைகோடி முருகன்லாம் இருக்கு. கடைகோடி முருகன் கோயில்னு இருக்கு. அப்படியே கோயில் இருக்கா சார்? இருக்கு. குருச்சேத்திர முருகனே இருக்கு. ஏற்கனவே நம்ம ஆதல்லே பேசியிருக்கு. குருச்சேத்திர முருகனே இருக்கு, கடைகோடி முருகன் இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோயில்கள் இருக்கு. ஸோ அதை தேடி கண்டுபிடிக்கிறதா நம்மளுடைய வேலை. இதே வேலையாக இருக்கணும் அவ்வளோதான். ஸோ இப்படிலாம் சொல்லி சக்ஸஸ் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு அன்றாட வருமானம் கிடச்சிது. சார் பரவாயில்ல சார், எனக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. அவர் பாலக்காட்டில் இருக்கார். அவர் லாட்டி சீட் வேறும், லாட்டி சீட்டில் கொடி கட்டி பிறந்தவர். கடைசிக்கு எல்லாம் டல்லாகி, கடைசிக்கு எல்லாம் இழந்து, அன்றாட வருமானம் இல்லாமல் ஆகி, அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் சொன்னதுக்கு பிறகு இப்போ லாட்டி சீட்டில் ஒரு நாளைக்கு 3000-4000 கிடைக்கிது சார். பெரிய விஷயம் சார்ங்கிறார். இதுதான் பரிகாரம். சரியா? ஸோ இப்படிலாம் பரிகாரம் இருக்கு. அதான் பரிகாரமே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ இப்படி எளிதாக வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவே பெரிய விஷயம். கனெக்ட் பண்ணி எடுக்கிறதா? சரி, அதுவே எனக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்குது ஒவ்வொரு டைமும் நீங்கள் சொல்லும் போது. சரி, இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்து அதுக்கான விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார். கேட்டுக்கு முருமன் நன்றிவா. நன்றிவா. வணக்கம். வாழ்க வளமுடன்.